புதிய தமிழகம் கட்சியின் 6வது மாநில மாநாட்டில் கலந்து கொள்ள தேமுதிக தலைவர் விஜயகாந்த் சம்மதம் தெரிவித்துள்ளதாக அக்கட்சியின் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி கூறியுள்ளார். சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் தலைவர் விஜயகாந்தை புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி சந்தித்து பேசினார். 40 நிமிட சந்திப்பிற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழக மக்களின் நலனுக்காகவும் ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைகளை மீட்டெடுக்கும் நோக்கத்திலும் அரசியல் கட்சிகளின் தலைவர்களை சந்தித்து பேசி வருவதாக கூறினார். தேர்தல் கூட்டணிக்காக இந்த சந்திப்புகளை மேற்கொள்ளவில்லை என்று கூறிய டாக்டர் கிருஷ்ணசாமி, அக்டோபர் அல்லது டிசம்பர் மாதத்தில் நடைபெறும் கட்சியின் 6வது மாநில மாநாட்டில் பங்கேற்க தேமுதிக தலைவர் விஜயகாந்த் சம்மதம் தெரிவித்துள்ளதாகவும் கூறினார். முதலமைச்சர் ஜெயலலிதா அனுமதி வழங்கினால் அவரையும் சந்தித்து பேச தயாராக இருப்பதாக டாக்டர் கிருஷ்ணசாமி அப்போது தெரிவித்தார். தமிழகத்தில் இன்று நடைபெற்று வருகின்ற பல்வேறு விதமான சம்பவங்கள், அதேபோல் எல்லையில் கேரளா, ஆந்திரா, கர்நாடகம் போன்ற மாநிலங்களோடு தமிழகத்திற்கு கூடிய பிரச்சனைகள், அதேபோல் மீனவர்களுக்கு கூடிய பிரச்சனைகள், தமிழகத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இந்த பிரச்சனைகளையெல்லாம் எந்த அளவிற்கு ஒருமித்த கருத்தோடு செயல்பட முடியும் என்பதை குறித்து நாங்கள் பேசினோம். மேலும் புதிய தமிழகம் கட்சியினுடைய சார்பாக வருகிற அக்டோபர் அல்லது டிசம்பர் மாதத்தில் சென்னையில் 6வது மாநில மாநாடு ஒரு சிறப்பு மாநாடாக நடைபெறுகிறது. அந்த மாநாட்டிலேயும் கலந்து கொள்வதற்கு அவர் ஒரு சிறப்பு விருந்தினராக வர வேண்டும் என்ற அழைப்பையும் வைத்தேன்.